பரிசுத்தாவி பெற்றீர்களா என்று முதலாம் நூற்றாண்டிலே பவுல் அப்போஸ்தலன் கேட்டார். எஜிக்கப்பட்டேங்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுத்துங்கிறீங்க, நீங்கள் பரிசுத்தாவி பெற்றீர்களா அப்படின்னு கேட்டார். ஒரு குட்டி சபை, 12 பேர், அவங்கள சந்தித்த போது கேட்டார். அவங்க சொன்னாங்க, பரிசுத்தாவியா, நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னாங்க. அப்படின்னா நீங்கள் என்னடா ஞானஸ்தானம் எடுத்தீங்க, எங்கே போய் ஞானஸ்தானம் எடுத்தீ, யார் கொடுத்தது உனக்கு ஞானஸ்தானம்? 12 பேர் கூடிட்டா சபையா அது? யார் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது? அது யோவான் கொடுத்தேன். யோவான் தான் செத்து மண் போயிட்டானே, அவன் எப்படி கொடுத்துருப்பான்? அவன் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு குரூப் அங்கே வண்டி உருட்டிகிட்டு இருக்கான், பைபிளை வச்சு பிரசவம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் எடுத்த ஞானஸ்தானம் சரியில்லை, வாவா ஐயா, ரெண்டாவது ஞானஸ்தானம் எடுக்கலாம் ஐயா. ஒரு தடவை நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோமே, மறுபடியும் ஞானஸ்தானம் எடுக்கலாமா? எடுக்கலாமா? என்ன அமைதி காக்குறீங்க? ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்த பிறகு மறுமுறை ஞானஸ்தானம் எடுக்கலாமா அப்படின்ற கேள்வி வந்தால் நீங்கள் என்ன பதில் சொல்லணும்? எடுக்கலாம். யார் எடுக்கலாம்? அடுத்த கேள்வி வரும் பொழுது தான், சத்தியத்தின்படி எடுக்காதவர்கள் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் தங்கள் வாழ்க்கையில் பெறாமல் பாரம்பரிய சடங்கை நிறைவேற்றும் கண்ணோட்டத்தோடு எடுக்கிற எந்த ஸ்நானமும் தேவனால் அங்கீகரிக்கப்படாது, அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தாது. அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்திருந்தால் அவர்கள் சத்தியத்தை அறிந்து மனம் திரும்பினவர்களாய் பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாய் வந்த பிறகு தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. அப்போ பவுலடியார் என்ன பண்ணார்? சரி சரி வாங்க, 12 பேர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஞானஸ்தானம் கொடுத்தார். அதுக்கப்புறம் அவங்க ஜெபம் பண்ணாங்க பரிசுத்தாவிக்காக. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி அவங்களுக்கு டீச் பண்ணி, அபிஷேகம் இப்படி தான், அந்த அபிஷேகம் உனக்குள்ளே வந்தால் அது என்னெல்லாம் பண்ணும், அந்த அபிஷேகம் இல்லாட்டா நாம் ஆவிக்குள்ளே வளர முடியுமா முடியாதா என்ற விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணினார்கள். பரிசுத்தாவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசினார்கள். இவ்விதமாக முதலாம் நூற்றாண்டிலே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, ஊழியங்கள் கட்டி எழுப்பப்பட்டது, ஊழியர்கள் நியமிக்கப்பட்டார்கள். முதலாம் நூற்றாண்டு முழுவதும் இவ்விதமாக தேவனுடைய சபை முழு உலகத்திலும் கட்டி எழுப்பப்பட்டு வந்தது. ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அதை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்று சொன்னார். சொன்னபடியே அவர் தம்முடைய ஆவியானவரை கொண்டு, தம்முடைய தாசன்மார்களை கொண்டு இந்த முழு உலகத்திலும் அவருடைய சபையை அஸ்திபாரமிட்டு அதை கட்டி எழுப்பினார், எழுப்பி கொண்டிருக்கிறார். அது எழும்பிக் கொண்டிருக்கிறது, நம்முடைய காலத்தில் பூரணப்படப் போகிறது.